தண்ணீர் நிறைந்த தண்ணீர் நிறைந்த நதி ஓரத்தில் தங்குகிற புறாவின் கண்களை போல இந்த கண் எப்படி இருக்கும் தெரியுமா? கசிஞ்சி இருக்கும், எப்போ ஈரப்பசையோடு இருக்கும். இந்த கண் ஒரு அழகு கண்ணு. இன்னும் கூட நான் பார்க்குறேன், இயேசு அநேகரை ஈரக்கண்களோடு பார்த்து கொண்டிருக்கிறார், ஈரக்கண்களோடு பார்த்து கொண்டிருக்கிறார். சிலரை பார்த்து அவர் கண்கள் குளம் போல இருக்கிறது, குளம் போல இருக்கிறது. என் மகளை என் மகனை பிசாசு அலக்கழிச்சிட்டானே, யாருமே இல்லாதவனை அலக்கழிக்கிற மாதிரி, யாருமே இல்லாத அனாதையை அலக்கழிக்கிற மாதிரி அலக்கழிச்சிட்டானே அப்படின்னு ஆண்டவருடைய கண்ணு உங்களை பார்த்து பரிதபிக்குது, பிசாசை பார்த்து எரியுது. தண்ணீர் நிறைந்த நதி ஓரமாய் தங்கும் புறவின் கண்கள், தண்ணீர் நிறைந்த நதி ஓரமாய் தங்கும் புறவின் கண்கள். ஹல்லேலூயா, கையை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இவ்வளவு அழகுள்ளவர் நம் மத்தியில் வந்திருக்கிறார், இவ்வளவு அழகுள்ளவர். ஹல்லேலூயா, அக்கறை உள்ளவர் வந்திருக்கிறார், அக்கறை உள்ளவர். யாரும் அவரை மாதிரி உங்க மேல அக்கறை காட்டவே முடியாது. அவரை வாழ்த்துங்க, வாழ்த்துங்க, வாய திறந்து வாழ்த்துங்க. ஓடுவோம், ஆடுவோம், பாடுவோம், ஒன்றாய் மகி கொண்டாடுவோம். கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், ஒன்றாய் மகி கொண்டாடுவோம். தேடிய வந்த நாதனை போற்றிடுவோம், நாடிய நம்மை தேடிய வந்த நாதனை போற்றிடுவோம். என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது, என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே, ஓ மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. தயவு செய்து அப்படியே எழும்பி நில்லுங்க, பார்க்கலாம், அப்படியே எழும்பி நில்லுங்க. இயேசு உங்கள் யுத்தங்களை கையில் எடுத்துக்கொண்டார். இப்போ நீங்கள் ஒன்னே ஒன்று செய்யணும், தாவீது கோலியாத்து தலையை வெட்டுன உடனே இஸ்ரவேலர் என்ன பண்ணாங்க? என்ன பண்ணாங்க இஸ்ரவேலர்? தலையை வெட்டுற வேலை தாவீது வேலை. இஸ்ரவேலர் என்ன பண்ணாங்கன்னா, எழும்பி இப்போ உங்கள் தலை, உங்கள் தலையெல்லாம் எப்படி நிற்கணும் தெரியுமா? அப்படி சுமார் பெரும்புள்ளி மாதிரி நிற்கணும். இனி இந்த தலையை கீழே போடுறது, தொங்க போடுறது. அவனை பார்த்தாலே ஒரு மாதிரி, உங்களை பார்த்தா அவன் ஒரு மாதிரி ஆகணும். ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க, பார்க்கலாம். நன்றி ஆண்டவரே. இப்போ ஆண்டவருக்குள்ள ஒரு பெரிய சின்ன சந்தோஷமா, கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், ஒன்ற மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், ஒன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். நாடிய நம்மை தேடிய வந்த நாதனை போற்றிருவோம், ஓ நாடிய நம்மை தேடிய வந்த நாதனை போற்றிருவோம், நாடிய நம்மை தேடிய வந்த நாதனை போற்றிருவோம். ஆஹா, நாடிய நம்மை தேடிய வந்த நாதனை போற்றிருவோம், நாடிய நம்மை தேடிய வந்த நாதனை போற்றிருவோம். என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது, என்ன என்ன ஆனந்தம், என்ன என்ன ஆனந்தம் சொல்லக்கூடாது. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரு, ஓ மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரு, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரு, ஓ மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரு, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அல்லேலூயா. இறை மகன் இயேசு வாழ்க, வாழ்க, அதிசயமானவர் வாழ்க, வாழ்க, வல்லமை உள்ளவர் வாழ்க, வாழ்க, மரித்துயிர் தெழுந்தாரே
மகன் இயேசு வாழ்க வாழ்க அதிசயமானவர் வாழ்க 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 வல்லமை உள்ளவர் வாழ்க 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 மரித்துயிர் எழுந்தாரே இயேசு நல்லவர் சொல்லுங்க இயேசு நல்லவர் சொல்லுங்க இயேசு நல்லவர் மெய்யாகவே நல்லவர் மெய்யாகவே 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 நல்லவர் தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார் தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார் தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம் தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம் இம்மட்டும் காத்த தேவன் இனியும் கைவிட மாட்டார் இம்மட்டும் காத்த தேவன் இனியும் கைவிட மாட்டார் தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார் தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார் இப்ப எல்லாரும் நெஞ்ச தைரியப்படுத்திக்கிட்டு இப்படி பின்னால பார்த்து இம்மட்டும் காத்த தேவன் எதிர்கால இனியும் கைவிட மாட்டார் இம்மட்டும் காத்த தேவன் இனியும் கைவிட தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார் தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார் தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம் தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம் இம்மட்டும் காத்த தேவன் இனியும் கைவிட மாட்டார் இம்மட்டும் காத்த தெய்வம் இனியும் கைவிட மாட்டார் தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார் தாயின் வயிற்றில் தாங்கினார் ஆயுள் முழுதும் தாங்குவார் தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம் தாங்குவார் தப்புவிப்பார் ஏந்துவார் என் தெய்வம் எப்படி சொல்லுவார் கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க நம்ம பார்த்துக்கிட்டு கையை நீட்டிக்கிட்டு உங்களை மாதிரி அப்படி தலையை ஆசித்துக்கிட்டு நீங்கள தலையாட்டுறீங்கல்ல அதே மாதிரி ஆசித்துக்கிட்டு மனம் சுத்தி சுத்தி வருது தானே என் செல்ல பிள்ளையே என் செல்ல பிள்ளையே என் செல்ல பிள்ளையே மனம் சுத்தி சுத்தி வருது தானே செல்ல பிள்ளையே செல்ல பிள்ளையே செல்ல பிள்ளையே செல்ல பிள்ளையே செல்ல பிள்ளையே நீ என்னை விட்டு தூரம் போனா மனம் நல்லல்லே மனம் நல்லல்லே மனம் நல்லல்லே நீ என்னை விட்டு தூரம் போனா மனம் நல்லல்லே மனம் நல்லல்லே நல்ல இப்ப அவரை பார்த்து மன சுத்தி சுத்தி வருது தானே இயேசுராஜாவே நான் உண்மை விட்டு தூரம் போனா மன நல்ல மன நல்ல மன நல்ல இப்ப சொல்றாரு சீ நல்ல நேரத்துல எதுக்குப்பா அவசகணும் நீயும் என்னை விட்டு போக போறதில்ல நானும் உன்னை விட்டு போக போறதில்ல போ இது இன்னும் ஒரு ஆழமான உறவுல வர ஒரு பாச சொல்லு நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் இயேசுவை சுத்தி 12 பேர் இருக்கிறாங்க ஆண்ட ஒரு கலங்கி சிந்தர் உங்களில் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் எல்லாருக்கும் குத்தமுள்ள குற்றமுள்ள நெஞ்சு குறுகு இருக்கும்ல ஒவ்வொருத்தன் நானா நானோ நானோ பேதர் என்ன பண்ணிட்டான் எதுக்குடா இந்த வம்பு
அங்கே ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கு தலையணையே இயேசுவின் மார்பு தான். இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், 12 பேரும் தலையை வச்சுருந்தா அந்த நெஞ்சில் இடம் இருந்திருக்குமா? நிச்சயமாக இருந்திருக்கும். ஆகில உலகத்தில் இருக்கிற அவ்வளோ தலை வச்சாலும் அவ்வளவையும் தாங்குகிற மார்பு இயேசுவின் மார்பு. பேதுரு செய்க காட்டின, டேய் நீ தானே நெஞ்சு மேலே தலையை வச்சுன்னு யாருன்னு கேட்டு சொல்லு. நல்ல மனசில் வச்சுக்கோங்க, 1000 படித்தாலும் எவன் தலை இயேசு நெஞ்சு மேலே இருக்கோ அவங்ககிட்ட தான் உலகம் கேட்க போகுது இயேசு என்ன சொல்லுகிறார். இயேசு என்ன சொல்கிறார் கொஞ்சம் கேட்டு சொல்லு. இவ்வளோ பெரிய கிராக்கி, மார்பின் மேல் தலை வைத்தவனுக்குத்தான் இனி நல்ல காலம் பிறக்குது. வேற எது மேலையா தலை வச்சுங்கிறவனுக்கு கெட்ட காலம் பிறக்குது. நல்ல நேரத்தில் அவசகுணம் வேண்டாம் பிரதர். உடனே அவன் என்ன பண்ண தெரியுமா, எல்லாரும் கேட்குறான், 11 பேரும், நானும் அவன் இப்படி இயேசுவை இப்படி இப்படி தலை மேலே இப்படி வச்சுக்கிட்டேன். யார் ஆண்டவர் அவன்? எவன் தன்னை கேட்கவே இல்லையா அவன்? அவனுக்கு தெரியும் இந்த 11 பிடிச்சாலும் ஓட்டம் நான் ஓட மாட்டேன். காடானாலும் மேடானாலும் காடானாலும் மேடானாலும் தொண்டு செய்வேன் ஆண்டவர்க்கே, தொண்டு செய்வேன் எங்கும் தொண்டு செய்வேன் எங்கும் தொண்டு செய்வேன் ஆண்டவர்க்கே, தொண்டு செய்வேன் எங்கும் தொண்டு செய்வேன் எங்கும் தொண்டு செய்வேன் ஆண்டவர்க்கே. இரவானாலும் பகலானாலும் இரவானாலும் பகலானாலும் தொண்டு செய்வேன் ஆண்டவர்க்கே, தொண்டு செய்வேன் எங்கும் தொண்டு செய்வேன் எங்கும் தொண்டு செய்வேன் ஆண்டவர்க்கே. எனக்கெல்லாம் இப்போ அப்படிதான் வந்துச்சு, பைபிள் இருக்குல்ல கடைசி நாட்களில் அநேகருடைய அன்பு தணிஞ்சு போகும். நான் எப்பவுமே சொல்லுவேன் அநேகர் அன்பு தானே தணிஞ்சு போவோம், என் அன்பு தனிய போகிறது சத்தியமே கிடையாது. அன்பானவர்களே, உறவில் ஒரு நெருக்கம் இருக்கிறது, அந்த நெருக்கத்தில் சந்தேகமே வராது. சமயத்திலேயே ரொம்ப முக்கியமான நேரம் ஆண்டவர் திருவாயை திறந்து எழுதின இந்த திருவார்த்தைகள் தான் அன்பானவர்களே. வேத புஸ்தகத்தில் ஆண்டவருடைய வார்த்தைகள் இருக்கிறது என்பது பொய். இல்லை ஒருத்தர் ஒன்று ஏதாவது கல்லுக்கல் எடுத்து எடுப்பீங்கன்னு பார்த்தேன், பசாமல் உட்காந்துக்கிறீங்க. வேத புஸ்தகத்தில் ஆண்டவருடைய வார்த்தை இருக்கிறது என்பது பொய். இதுவே ஆண்டவருடைய வார்த்தை. அதில் இருக்குன்னு என்ன தெரியுமா அர்த்தம், கொஞ்சம் அதுவும் இருக்குது வேற ஒன்று கிறுக்கும் இருக்குன்னு அர்த்தம். அது ஒவ்வொரு வார்த்தையும் தேவ வார்த்தை. நேற்றைய தினத்தில் நான் ஒரு சத்தியத்தை தொடங்கினேன், நல்லா கவனிங்க. இது நான் உங்களோட பகிர்ந்து கொள்வது என் மண்டை அறிவிலிருந்து உங்களுக்கு நான் அருவியாக தரவில்லை, கர்த்தர் எனக்கு தருகிற வசனத்தை மாத்திரம் உங்களுக்கு அடிக்கோடிட்டு காட்டிவிட்டு போகிறேன். ஆராதனை என்னும் தீபத்துக்கு வசனம் என்னும் விறகுகளை நாம் அடுக்கி கொண்டே இருக்க வேண்டும். எவ்வளவுக்கெவ்வளோ விறகு வைக்கிறீங்களோ அவ்வளவுக்கெவ்வளோ அது அணையாத தீபமாக எரிந்து கொண்டே இருக்கும். பெத்லகேமில் ஒருவன் பிறந்தான், அவன் தாவீது. அந்த தாவீது எல்லாரை விட அந்த தாவீது பிறந்த ஊர் மேலே இயேசுவுக்கு ஒரு காதல். ஏயா வம்சத்தையும் யூத வம்சத்தை தெரிந்து கொண்டார், இடத்தையும் பெத்தலையை தெரிந்து கொண்டார். ஏன் யூதா அப்படின்னாலே ஸ்தோத்திரம்னு அர்த்தம். அதெல்லாம் உங்களுக்கு தெரியல, தெரியுமா தெரியாதா? நான் ஒன்று சொல்கிறேன், தேவாதி தேவன் வம்சத்தில் நீங்கள் சேர ஒரே வழி, அல்லது அவர் உங்கள் வம்சத்தில் வந்து சேர ஒரே வழி, நீ எப்போதும் வாயை திறந்து ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்னு சொன்னால் நீ ஆண்டவருடைய வம்சமாகவே மாறி விடுகிறாய், அவர் உன் வம்சமாகி விடுகிறார், நீ அவர் வம்சமாக மாறி விடுகிறாய். சரி, அந்த பெத்லகேமில்
ஏயா இயேசு பெத்லகேமில் பிறந்தார்னா நல்ல கவனிங்க பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக தாவீது என்கிற ஒரு தேவ ஆராதனை வெறியன் அங்க பிறந்தான் பிறந்த உடனே அந்த பெத்லகேமே ஒரே ஆராதனை அந்த பெத்லகேமில் இருந்து நீங்க நான் இஸ்ரவேல் நாட்டுக்கு போயிருக்கும்போது பார்த்தேன் அப்படியே நீங்க மலை ஏறினீங்கன்னா எருசலேம் சியோன் அந்த மலைக்கு ஏறணும்னு வச்சுக்கோங்க மலைக்கு ஏறுறதுக்குனே சில சங்கீதம் இருக்கும் ஆரோகண சங்கீதம் அது நீங்க தமிழ்ல இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா சாங் ஆஃப் அசன்ட்னு இருக்கும் அப்படின்னா ஏறும்போதே ஏறும்போதே முக்தி திலாயேஷுநாம் சாந்தி திலாயேஷுநாம் அவன் அந்த மலையில அடிவாரத்துல காலை வைக்கும் போது பாட்டு தொடங்கிட்டா உச்சகட்டம் போற வரைக்கும் சாமி சாமி சியோனுக்கு செல்வோம் சியோனுக்கு செல்வோம் அது தேவ நகரம் சியோனுக்கு செல்வோம் சியோனுக்கு செல்வோம் சியோனுக்கு செல்வோம் அது தேவ நகரம் செல்வோம் ஆடல் பாடல் உண்டு ஆடல் பாடல் உண்டு ஆடல் பாடல் உண்டு அது தேவ நகரம் ஆடல் பாடல் உண்டு ஆடல் பாடல் உண்டு ஆடல் பாடல் உண்டு அது தேவ நகரம் ஓ சியோனுக்கு செல்வோம் அல்லேலூயா சியோனுக்கு செல்வோம் சியோனுக்கு செல்வோம் அது தேவ நகரம் கவனிங்க கொஞ்சம் தயவு செய்து நீங்க கவனிக்கணும் ஏன் இயேசு பெத்லகேமில் பிறந்தார் கிறிஸ்மஸ் கொண்டாடுறீங்களா இல்லையா ஆமென் ஏன் பெத்லகேமில் பிறந்தார்னா பெத்லகேமில் தேவன் கொண்டாடப்பட்டு கொண்டிருந்தார் ஒவ்வொரு வினாடியும் அவருக்கு பாடல்கள் ஒவ்வொரு வினாடியும் இசை கருவிகள் அங்கே கர்த்தரை தியானித்துக் கொண்டு இருந்தார்கள் அந்த உயர்ந்த அரண்மனையிலே தேவாதி தேவன் ராஜாவாக உணர அறியப்பட்டார் அந்த இஸ்ரவேல் தேசம் மாதிரி அந்த சியோன் மலை எருசலேம் மாதிரி நான் எங்கேயுமே பார்க்கல நாலு பக்கமும் அந்த 12 வாசல் குப்பை வாசல் அந்த வாசல் ஆட்டு வாசல் இருக்குல்ல எல்லா வாசலும் இருக்கு சரி அதில் போகும்போது அந்த வாசல் இருக்குல்ல அந்த வாசல் படிக்குள்ள போகும்போது மட்டும் வாய ஒருத்த உம்முன்னு வைக்கக்கூடாது என் பிள்ளைக்கு காலையில் டயரியான்னு சொன்ன அவுட்டு அந்த வாசலுக்குள்ள வரும்போது அவருடைய வாசல்களில் துதியோடும் ஆமா அவருடைய பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசியுங்கள் எந்த வாசல் படியில உள்ள வந்தாலும் அவனுக்கு 1000 வேதனை இருந்தாலும் 1000 சாத்தானுடைய சதி இருந்தாலும் அந்த வாசலுக்குள்ள நுழையும் போது தோத்திரம் 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 உள்ளம் நன்றியால் பொங்கி கத்தர் வாசல் செல்லுவே எல்லை தோறும் துதிகள் சொல்லுவே என்றும் மகிழ்வேன் சந்தோஷம் நல்கினார் சந்தோஷம் நல்கினார் அன்பானவர்களே இப்ப நம்ம எல்லாம் காலையில ராத்திரி ஒரே கெட்ட கனவு புருஷன் ஒரு மாதிரி முறைக்கிறான் சர்ச்சுக்கு போய் கொஞ்சம் பாஸ்டர் கிட்ட ஜெபம் பண்ணி வரலாம்னு சர்ச்சுக்கு வரீங்க இல்ல அந்த மாதிரி சியோன் மலைக்கு போனீங்க தொலைஞ்சிங்க சியோன் மலை வாசலுக்குள்ள போகும்போது ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதிக்கு முன்பாக வாருங்கள் ஐயோ ஆனந்த சத்தம் எங்க போடுவேன் என் வீட்டுல எல்லாம் இவ்வளவு பிரச்சனை இருக்கு இவ்வளவு கஷ்டம் இருக்கு எப்படி நான் வந்து ஆனந்த சத்தம் விடுவேன் ஏய் கத்தர் கட்டளையிட்டு இருக்கிறார் ஒண்ணு என்ன தெரியுமா பண்ணணும் அவங்க இந்த கேமராக்காரன் முன்னால ஸ்மைல் நோனே நீங்க ஈன்றீங்களே அந்த மாதிரி அந்த வாசலுக்குள்ள நுழையும் போது அப்பதான் உள்ளே போக முடியும் சில பேர் யோசிக்கிறாங்க எப்பா நல்ல வேலைடா அந்த காலத்தில் நான் சபைக்கு போயிருந்தேன் ஆளே அவுட் ஆயிருப்பேன் இன்னைக்கு சர்ச்சுக்கு வர கேஸெல்லாம் வயிற்று வலி கேஸு தலைவலி கேஸு டயரியா கேஸு சில கேஸுக்கு வயிற்று வலி தலைவலி டயரியா வந்தால் தான் சர்ச்சையே நினைக்கும் அந்த காலத்தில் அன்பானவர்களே ஆலயத்துக்குள்ளே போனவர்கள் கொடுக்க போனார்கள் கர்த்தருக்கு ஆராதனையை கொடுக்க போனார்கள் பாடலை கொடுக்க போனார்கள்
துதி பலியிட போனார்கள், ஆனந்த பலியிட போனார்கள், பொக்கிஷங்களை கொடுக்க போனார்கள். ஐயா, ஆராதனைக்கு போகிறதே கர்த்தருக்கு தனக்குள்ளே இருந்து பொக்கிஷத்தை கொடுக்க, இருதயத்தை கொடுக்க, மணிப்பர்சை திறக்க, உள்ளத்தை திறக்க, ஆசையை கொட்ட. இயேசு உலகத்தில் இருந்தபோது பரிமள தைலத்தை கொண்டு போய் கொடுக்க போனால் தானே தவிர அவர் வாங்க போகவில்லை. ஆனால் அது ஒரு சுருக்கு வழி, அது கொடுக்க போகிற மாதிரி போய் அது ஜனங்களுக்கு அந்த விவரம் இருந்துச்சு, நம்ம ஜனத்துக்கு அந்த விவரம் இண்டிய. இப்போவாவது துதிக்க பழகுங்களே அம்மா, வேற எதுக்கு இல்லைனாலும் இதுக்காது. உண்மையை சொல்கிறேன், நம்ம விசுவாசிகள் கடைக்குள்ளே போய்கிட்டு தலையை சொரிஞ்சிக்கிட்டே என்னம்மா 125 ரூபாய்க்கு ஏதாவது இருக்கா அப்படி கேட்குறவங்கள வீடியோ எடுத்துகிட்டு வாங்க, நிச்சயமாக அந்த வீட்டில் துதி இல்லை. கர்த்தர் ப்ராமிஸ் பண்ணுறார், சியோனை கர்த்தரை துதி, உன்னை உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குவேன். உச்சிதமானனா என்ன தெரியுமா அர்த்தம், உலகத்திலேயே த பெஸ்ட் கோதுமை உனக்கு தான், பெஸ்ட் அரிசி உனக்கு தான். மோட்டை மோட்டை அரிசி இருந்தால் போட்டா சி, மோட்டை அரிசி உனக்காக விளையவே இல்லை, அது விளைஞ்சதே துன்மார்க்கனுக்கு. அவன் சாப்பிட்டு மோட்டாவாக இருக்க, உனக்கு பொன்னி அரிசி, பொன்னி பாஸ்மதி அரிசி, பசுமையாக இருக்கு, பிரியாணி அரிசி. எல்லாரும் சொல்லுவீங்க இது என்ன உபதேசமே ஒரே ப்ராஸ்பரிட்டி. இல்லையா, கர்த்தரை துதிக்கிற மனிதனை கர்த்தர் இப்படி ஆசீர்வதித்ததை நான் ஓரளவுக்கு அனுபவிச்சுட்டு சொல்கிறேன் ஐயா, ஒரு அளவுக்கு. அமெரிக்காவுக்கு ஒரு முறை ஊழியத்துக்கு போய் இதுவரைக்கும் வாயத்திறந்து காசு கேட்டதே இல்லை, சும்மா ஒரு மாதத்தில் $1000 ஒரு ஊழியக்காரருக்கு காணி கொடுத்துட்டு வந்தேன். $1000 எவ்வளோ, ஒரு 48,000 ரூபாய் தான். அது யாருக்கு வெள்ளக்காரர் இருக்கு. ஒரு நாள் வரும் அன்பானவர்களே, கர்த்தரை துதிக்கிறவர்கள் சிறந்ததை அனுபவிப்பார்கள், அவன் ஷர்ட் குவாலிட்டியே பெஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் ட்ரெயினில் ஒரு பெஸ்ட்டு ஷர்ட் போட்டு போய் பாருங்கள், இந்த பக்கத்தில் இருக்கிறவங்கள்ட்ட இயேசு உங்களை ரட்சிக்கிறாருன்னா அப்படிங்களா ஏனவான். நம்ம கிழிஞ்சிக்கிட்டு இயேசு உங்களை நேசிக்கிறார், கொஞ்சம் தள்ளி உட்கார், ஏன் நாத்தம் வருது ஏன்னு தெரில. நான் இதை சொல்லணும்னு நினைக்கல, ஆவியானவர் என்னை இன்றைக்கி ஈவினிங் சொன்னார், நான் இவங்களை உச்சிதமான கோதுமையினால் ஆசீர்வதிக்க போகிறேன். ஒன்று மட்டும் உண்மை, உலகம் எகிப்திலே சாப்பிட்டாலும் இந்திய திருச்சபை கோஷன் நாட்டிலே சாப்பிட போகிறது, இது போகிறது. எந்த ஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிப்பார், சியோன் ஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிப்பார். இப்ப நான் என்ன பேசாம எங்க வீடு கட்டினீங்களோ அதை இடிச்சுட்டு சியோன்ல வந்து கட்டிடுங்க, செய்தலாம் இல்ல. அதுக்கு பிறகு ஏமா 2 துணி 4 துணி. ஒரு நாள் எங்கள் தங்கச்சிங்களை நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் அப்பா அம்மா ரிட்டையர் ஆக போகிறாங்க, அப்பா அம்மா கதி கலங்குறாங்க, ரிட்டையர் ஆகிட்டோமேடா இனிமேல் தாண்டா மா எண்ணெயை ஊத்துற இல்லை, வா வா 6 மாதத்தில் ரிட்டையர் ஆகிறேன், எங்கே எண்ணெய் கிடைக்குது பார்க்கலாம். எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் இதே மிரட்டுவாங்க, எங்கள் அப்பாவும் மிரட்டுவார். என்னன்னு தெரியல, ஒரு நாள் தடாலும் எல்லா பிள்ளைங்களையும் கூப்பிட்டேன், உங்கள்கிட்ட எவ்வளோ ட்ரெஸ் இருக்குது எடுன்னு, ஒன்று ஒன்றும் போய் தேடுதுங்க வீடெல்லாம். அவ்வளோ ஒரு பேப்பரில் எழுது, இத்தனை ஜாக்கெட், இத்தனை சாரி, இத்தனை பாவாடன்னு எடுத்துன்னு வந்து கொடுக்குதுங்க, பாவமாக போச்சு எனக்கு. இப்போ போய் கேளுங்க எத்தனை ஜாக்கெட் எத்தனை புடவை, கொடுக்கறதே எண்ண முடியாத அளவு. நான் வாங்கிறது கிறிஸ்மஸ் கூட நாங்கள் வாங்கிறது இல்லை, கர்த்தருக்கு முன்பாக பிரதிஷ்டை பண்ணிட்டோம். கிறிஸ்மஸ் துணி காசை கிராமத்தில் போய் ஏழைகளுக்கு போர்வை கொடுத்து லட்டு வாங்கி கொடுத்துட்டு நாங்கள் வந்துடுறோம். கர்த்தர் கொடுக்குறார், கொஞ்சம் துதிச்சதுக்கு இவ்வளோண்ணா, நீ நிறைய துதி 1000த்துக்கு சப்ளை பண்ணுவேன். பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். உச்சிதமான கோதுமையால் திருப்தி ஆக்குவார். சங்கீதம் 102, தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், சியோனுக்கு இறங்குவீர். மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன், சியோனே எல்லாம் பக்கத்துல பாத்து சொல்லுங்க, நீ துதிக்க ஆரம்பிச்சிட்டா, நீ துதிக்க ஆரம்பிச்சிட்டா, நீ இடிஞ்சு போயிருந்தாலும் உனக்கு மறுபடியும் ஆண்டவர் இறங்குவார், நீ இடிஞ்சு போயிருந்தாலும் மறுபடியும் ஆண்டவர் உனக்கு இறங்குவார். நான் ப்ராஃபசி பண்றேன், சில வீடுகள் இடிஞ்சு போயிருக்கு, சில உறவுகள் இடிஞ்சு போயிருக்கு, சிலருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இடிஞ்சு போயிருக்கு, சிலருடைய வியாபாரம் இடிஞ்சு போயிருக்கு.
கர்த்தர் சொல்றார் நீ சீயோனே அவனுடைய குடியிருப்பா மாறு நான் மறுபடியும் அவனுக்கு இறங்குவேன் மறுபடியும் இறங்குவேன் அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும் வந்தது 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 நேரம் வந்தது காலம் வந்தது இறங்கும் நேரம் வந்தது நேரம் வந்தது காலம் வந்தது இறங்கும் நேரம் அடுத்த வசனம் சீக்கிரம் தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவேன் அதற்கு தயை செய்யும் காலம் அதற்கு குறித்த நேரம் வந்தது அதன் கல்லுகளின் மேல் வாஞ்சை வைத்து அதன் மண்ணுக்காக பரிதவிக்கிறார்கள் இங்க பாருங்களேன் சீயோன்லாம் இடிஞ்சு போய் மண்ணும் கல்லா இருக்கான் அது மேல ஆசை வந்துடுச்சான் அப்பா ஒரு காலத்துல கர்த்தருக்கு நான் இப்படி பாட்டு பண்ணனே அந்த மண்ணை நினைக்கிறேன் அந்த கல்ல நினைக்கிறேன் இந்திய தேசத்திலே திருச்சபையை ஆராதிக்கிற ஸ்தலமாக கட்ட போகிறார் ஒரு ரகசியத்தை சொல்ற மனசுல வச்சுங்க சியோன் கட்டின உடனே அப்படின்னா ஆராதனை வந்த உடனே எல்லாரும் சத்தமா சொல்லுங்க மகிமை வெளிப்படும் மகிமை வெளிப்படும் என்ன வெளிப்படும் மகிமை வெளிப்படும் என்ன வெளிப்படும் மகிமை வெளிப்படும் சத்தமா என்ன வெளிப்படும் மகிமை வெளிப்படும் மகிமை வெளிப்பட்ட உடனே அடுத்த வசனம் கர்த்தர் சியோனை கட்டி தமது மகிமையை வெளிப்படுவார் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அங்கீகரிப்பார் அடுத்த வசனம் அப்பொழுது ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கும் பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள் 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 எல்லாரும் கையை ஓர் சொல்லுங்க கர்த்தர் கர்த்தர் சபையே சபையே சியோனா சியோனாய் இந்திய சபைய பார்த்து இந்திய மக்கள் சல்யூட் அடிக்க ஒரே வழி சபை சியோனாக இப்போ இங்க இருக்கிற ஊழியக்காரர்கள் இங்க இருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு ஒரு சவால் சியோனை கட்டுற வேலைக்கு ஆள் வேணும் துதிக்கிறதுக்கு மக்களை தட்டி எழுப்ப ஆள் வேணும் எல்லாரும் எழும்பி நில்லுங்க பார்க்கலாம் இறை மகன் இயேசு வாழ்க வாழ்க அதிசயமானவர் வாழ்க வாழ்க வல்லமை உள்ளவர் வாழ்க வாழ்க மரித்துயிர்த்தெழுந்தாரே கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரே ஆண்டவரே இந்த நாள்ல இருந்து நான் என்னையே என்னையே சியோன் பர்வதமாக சியோன் பர்வதமாக இடைவிடாத துதி செய்கிறவனாக இடைவிடாத துதி செய்கிறவனாக ரசிக்கிறவனாக உம்மை ரசிக்கிறவனாக உங்களை தியானிக்கிறவனாக உம்மை தியானிக்கிறவனாக உங்களையே கிழுகிழுப்பாய் அங்கீகரிக்கிறவனாக உங்களையே கிழுகிழுப்பாய் அங்கீகரிக்கிறவனாக நான் மாற போறேன் மாற போறேன் அப்பொழுது அப்பொழுது சொல்லுங்க அப்பொழுது அப்பொழுது என்னை தேடி ராஜாக்கள் நடந்து வருவார் ராஜாக்கள் நடந்து வருவார்கள் என்னை எதிர்க்கிறவர்கள் என்னை எதிர்க்கிறவர்கள் என்னை பார்க்கும் பொழுது என்னை பார்க்கும் பொழுது நடு நடுங்கி நடு நடுங்கி கர்ப்பவதி ஸ்திரியை போல கர்ப்ப ஸ்திரியை போல தூரம் ஓடுவார்கள் தூரம் ஓடுவார்கள் தேவனுடைய சபையை தேவனுடைய சபை கம்பீரிக்க போகிறது கம்பீரிக்க போகிறது தேவனை ஆராதிக்கிற ஆசாரியர்கள் தேவனை ஆராதிக்கிற ஆசாரியர்கள் ரட்சிப்பை உடுத்திக் கொள்ளுவார்கள் ரட்சிப்பை உடுத்திக் கொள்ளுவார்கள் சகோ சுகத்தை உடுத்திக் சுகத்தை உடுத்திக் கொள்ளுவார்கள் தேவன பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் வெட்கத்தை உடுத்திக் கொள்ளுவார் கர்த்தர் ஏழைகளை திருப்தியாக்குவார் கர்த்தர் ஏழைகளை திருப்தியாக்குவார் பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பார் பிள்ளைகளை எல்லாம் ஆசீர்வதிப்பார் வீட்டுக்கு காவலாக மாறி விடுவார் வீட்டுக்கு காவலாக மாறி விடுவார் கழுதை குட்டி மாறி மீது கர்த்தர் பவனி வருகின்றார் கழுதை குட்டி மாறி மீது கர்த்தர் பவனி வருகின்றார்
கலிகூறு கம்பீரி ராஜா வருகின்ற இசு ராஜா வருகின்ற ராஜா வருகின்ற இசு ராஜா வருகின்ற உங்கள் கோதுமையை ஆசீர்வதிக்க ராஜா வருகிறார். அல்லேலூயா. பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ராஜா வருகிறார். வியாபாரத்தை ஆசீர்வதிக்க ராஜா வருகிறார். கைகளை உயர்த்தி சொல்லு ஆமென். ஆவிக்குரிய போராட்டத்தை ஓய பண்ண ராஜா வருகிறார். நன்றி நன்றி ராஜா. உங்கள் தாக்கின ஆவிகளை விரட்டி அடிக்க ராஜா வருகிறார். இயேசுபேலின் ஆவிகளை விரட்ட ராஜா வருகிறார். உங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்களை ஏழு திசைக்கு விரட்ட ராஜா வருகிறார். உங்கள் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்க ராஜா வருகிறார். ராஜா வருகிறார். அல்லேலூயா. ராஜா வருகின்ற இயேசு ராஜா வருகின்ற ராஜா வருகின்ற இயேசு ராஜா வருகின்ற சியோன் குமாரதி சியோன் குமாரதி சியோன் குமாரதி சியோன் குமாரரே சியோன் குமாரரே ஓ சியோன் குமாரரே கல்கூறு கெம்பீரி ராஜா வருகின்ற இயேசு ராஜா வருகின்ற உங்களை வீட்டுக்கு போகும்போது சொல்லி அனுப்புகிறார். யூதேயாவில் உள்ள பெத்லகேம் பெத்லகேமே நீ யூதாவின் பட்டணங்களிலே சிறியதல்ல, இஸ்ரவேலை ஆளும் பிரபு உன்னிடத்தில் தோன்றுவார். நீ சிறியவனாய் இருக்க மாட்டாய், நீ சிறியவளாய் இருக்க மாட்டாய். உன் பெயரை அவர் பெருமைப்படுத்த போகிறார். நீ அவரை பெருமைப்படுத்த தீர்மானிச்சிரு, அவர் உன்னை பெருமைப்படுத்த தீர்மானிக்கிறார். அவரை உயர்த்தி அவர் உன்னை உயர்த்த போகிறார். உனக்குள்ள இருந்த ஆளுகை வரப்போகிறது, உனக்குள்ள இருந்த அபிஷேகம் வரப்போகிறது, உன்னுடைய கிரீடம் பூத்து குலுங்க போகிறது, உன்னுடைய ஆளுகை திரும்ப வரப்போகிறது, உனக்கு அழகு திரும்ப வரப்போகிறது. நீ உலகத்துக்கே சந்தோஷமாய் மாறிவிட போகிறாய். உன் சொந்தக்காரர்களுக்கெல்லாம் நீ தான் சந்தோஷமாய் மாறப்போகிறாய். நீ ஒரு வேதனையின் சின்னமாய் அல்ல, ஆறுதலின் சின்னமாய் மாறப்போகிறாய். ராஜா வருகின்ற ராஜா வருகின்ற ராஜா வருகின்ற இயேசு ராஜா வருகின்ற கர்த்தர் சொல்லுகிறார், இப்பொழுது நீ இருப்பதை பார்க்கிலும் ஆயிரம் மடங்கு ஆயிரம் மடங்கு ஆயிரம் மடங்கு. ஆண்டவர் சொல்றார், நான் உனக்கு கூட்டி சொல்லல, ஆயிரம் மடங்கு உன்னை நான் விருத்தி அடைய செய்ய வருகிறேன். ஆயிரம் மடங்கு உன்னை விருத்தி அடைய செய்ய வர, ஆயிரம் மடங்கு ஆயிரம். இப்போது இருப்பதை பார்க்கிலும் நீங்க ஆயிரம் மடங்கு பெருகுவீங்க. போக்கிலும் வரத்திலும் இது முதற்கொண்டு ஆசீர்வதிப்பாருங்க இயேசு. போக்கிலும் வரத்திலும் இது முதற்கொண்டு ஆசீர்வதிப்பாருங்க இயேசு. இப்போது இருப்பதை பார்க்கிலும் நீங்க ஆயிரம் மடங்கு பெருகுவீங்க. போக்கிலும் வரத்திலும் இது முதற்கொண்டு ஆசீர்வதிப்பாருங்க இயேசு. போக்கிலும் வரத்திலும் இது முதற்கொண்டு ஆசீர்வதிப்பாருங்க இயேசு. அரண்மனை முழுதிலும் சமாதானம் தங்க ஆசீர்வதிப்பாருங்க இயேசு. அரண்மனை முழுதிலும் சமாதானம் தங்க ஆசீர்வதிப்பாருங்க இயேசு. உச்சித பொருட்களால் திருப்தி படுத்து ஆசீர்வதிப்பாருங்க இயேசு. உச்சித மனவைகளால் திருப்தி செய்ய ஆசீர்வதிப்பாருங்க இயேசு.
இப்போது இருப்பதை பார்க்கிலும் நீங்க ஆயிரம் மடங்கு பெருகுவீங்க. போக்கிலும் வரத்திலும் இது முதற்கொண்டு ஆசீர்வதிப்பாருங்க இயேசு. போக்கிலும் வரத்திலும் இது முதற்கொண்டு ஆசீர்வதிப்பாருங்க இயேசு. இடிந்த வாழ்க்கையை மறுபடியும் காட்டி மகிமை காட்டுவாருங்க இயேசு. இடிந்த வாழ்க்கையை திரும்பவும் காட்டி மகிமை காட்டுவாருங்க இயேசு. தாழ்ப்பாளை பலமாய் மாற்றிய உங்களை காத்து நடத்துவார் இயேசு. தாழ்ப்பாளை பலமாய் மாற்றிய உங்களை காத்து வருவார் இயேசு. இப்போது இருப்பதை பார்க்கிலும் நீங்க ஆயிரம் மடங்கு பெருகுவீங்க. போக்கிலும் வரத்திலும் இது முதற்கொண்டு ஆசீர்வதிப்பாருங்க இயேசு. போக்கிலும் வரத்திலும் இது முதற்கொண்டு ஆசீர்வதிப்பாருங்க இயேசு. உங்கள் பிள்ளைகள் வாழ்வாங்கு வாழ ஆசீர்வதிப்பாருங்க இயேசு. உங்கள் பிள்ளைகள் வாழவே வாழ ஆசீர்வதிப்பாருங்க இயேசு. உங்கள் தலையிலே கிரீடம் பூத்திட ஆசீர்வதிப்பாருங்க இயேசு. உங்கள் தலையிலே கிரீடம் பூத்திட ஆசீர்வதிப்பாருங்க இயேசு.